ஓம் பொன்னுனி மாயாச்சரணம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய அச்சு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக, அதே சமயம் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளவே இந்த அச்சு முறுக்கு நம்ம தயார் பண்ணிடலாம். வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அச்சு முறுக்கு பேட்டர் ரெடி பண்ணுறதுக்காக இங்கே ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு வறுக்காத பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அளவுகள் எல்லாமே ஒரே மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும். 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு, பொடிச்ச சர்க்கரையை 1/2 கப் அளவுக்கு அளந்து எடுத்திருக்கேன். சர்க்கரையை மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. சர்க்கரை அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு அச்சு முறுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது, அதே சமயம் சீக்கிரம் கரிஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் எள் எடுத்திருக்கேன். உங்கள் கிட்டே கருப்பு எள் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. நான் இங்கே ஒரு மீடியம் சைஸ் தேங்காவை திருகி 3 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இதில் 1 கப் பாலை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதில் வந்து திக்கான பால், தின்னான பால் அப்படிங்கிற கணக்கெலாம் கிடையாது. இப்போ 2/2 கப் பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. இப்போ கடைசியாக இருக்க 3/3 கப் பாலையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ மொத்தமாக நமக்கு 2.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் தேவைப்பட்டிருக்கு. இது நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. நம்ம அச்சு முறுக்கு செய்கிறதுக்கு முக்கியமாக பேட்டரோட கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அச்சு முறுக்கு பொறிச்சு எடுக்கிறதுக்காக இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிருச்சு. நான் இன்றைக்கி என்ன அச்சு யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, நான்ஸ்டிக் அச்சு தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம அலுமினியமோ இல்லை இரும்பு அச்சோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பழகிறதுக்கே ரொம்ப நாள் ஆகிடும். நான்ஸ்டிக் அச்சுன்னா நம்ம ஹீட்டான ஆயிலில் ஒரு 30 செகண்ட்ஸ் போட்டு நம்ம மாவில் டிப் பண்ணி போட்டாலே நமக்கு அழகாக ஒட்டாமல் வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அச்சு நல்லா ஹீட் ஆயிருச்சு ஆயிலில். இப்போ இந்த மாவில் ஒரு 90% அளவுக்கு நம்ம டிப் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கோட்டாயிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதை டைரெக்டாக நம்ம ஆயிலில் டிப் பண்ணிடலாம். ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு இதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் கழித்து நம்ம அழகாக அச்சு அப்படியே மேலே தூக்கணுன்னா நமக்கு அச்சு முறுக்கு தனியாகவும் அச்சு தனியாகவும் வந்துடும். திரும்பியும் நம்ம அச்சை ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு இந்த ஹீட்டான ஆயிலே வச்சுருக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு போட்ட அச்சு முறுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம ஆயிலிருந்து எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிட வேண்டியது தான். இப்போ திரும்பியும் நம்ம இந்த அச்சை மாவில் டிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அச்சை ஒரு 30 செகண்ட்ஸ் ஃபோல்ட் பண்ணி வைங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு அச்சில் ஒட்டாமல் அச்சு முறுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு திரும்பியும் மாவில் டிப் பண்ணும் போது ஒரு 30 செகண்ட்ஸு ஆயிலில் ஹீட் பண்ணிக்கோங்க இந்த அச்சை. இந்த மாதிரி நம்ம அகலமான பேன் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரே டைமில் 3-4 சொல்லி அச்சு முறுக்குன்னு சீக்கிரமாக பொறிச்சு எடுத்துடலாம். அதனால தான் அகலமான பேன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னது. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம மாவில் டிப் பண்ணும் போது அச்சு ஈட்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த மாவு வந்து அந்த அச்சில் ஒட்டி வரும். சலசலப்பெலாம் அடங்கி ஈவனாக நமக்கு அச்சு முறுக்கு நல்லா பொறிஞ்சு வந்திருக்கு. அச்சு முறுக்கை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொறிச்சு எடுத்துக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்க வேண்டாம். பாருங்கள் இப்போ நம்மளோட அச்சு முறுக்கு எல்லாமே ரெடி ஆயிருச்சு. நம்ம எடுத்த குவான்டிட்டியில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 அச்சு முறுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.